மனைவியை கடத்திய பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அடுத்த சித்தாலப்பாக்கத்தில் மனைவியை கடத்திய பாஜக பிரமுகர் சிவக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நண்பர்களுடன் வந்து கத்தியை காட்டி மிரட்டி தன்னை கடத்தி சென்றதாக சிவக்குமார் மீது அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை தொடர்ந்து தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய. அதாவது சென்னை மேடவாக்கம் மற்ற சித்தாலப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் வந்து லட்சுமி பிரியா, இவங்க வயது 32. இவர் வந்து அதே பகுதியை பாஜக பிரமுகரான சிவக்குமார் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்துள்ளார். இந்த நிலையில் அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த சிவக்குமார் வந்து நேற்று முன்தினம் வந்து இந்த லட்சுமி பிரியா வீட்டில் வந்து 2 காரில் வந்து ஒரு 9 நபர்களுடன் வந்து அந்த பெண் லட்சுமி பிரியாவோட மகளிடம் கட்டியை வைத்து மிரட்டி அவர்களை வந்து காரில் வந்து கடத்தி சென்றுள்ளனர். இதனால் அந்த இது குறித்து அந்த லட்சுமி பிரியா வந்து சென்னை மாநகர ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். அந்த சிசிடிவி ஆதாரங்களுடன் அவரை வந்து புகார் அளித்துள்ளார். அந்த புகாரை வந்து பெரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு வந்து அந்த சிவகுமார் உள்ளிட்ட அஜித், முருகேசன் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெண் வன்கொடுமை உள்ளிட்ட தடுப்பு பிரிவு சட்டத்தில் வந்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அந்த பெண்ணும் வந்து புகாராக பேட்டியாக அளித்துள்ளார். இதனால் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களுக்கு வந்து திருமணம் வந்து ஒரு 16 ஆண்டுகள் ஒன்றாக திருமணம் ஆகியிருந்தாலும் அவர்கள் ஒரு நிறுவனத்தில் ஒன்றாக பணிபுரி நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களிடம் கையெழுத்து பெறவும் அந்த பெண்ணிடம் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த பாஜக பிரமுகர் வந்து தன் சொந்த மனைவியே வந்து மற்ற ஆண் நபர்களை வைத்து அந்த கடத்த முற்பட்ட சம்பவம் வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அந்த சிசிடிவி காட்சியும் வைரலாகி வருகிறது. இதனால் அவர்கள் மீது பெரும்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.